ரொம்ப எமோஷனலாக டச்சிங்காக இருந்துச்சு. எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு, ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஸோ நிஜமாவே வந்து அதே எமோஷன்ஸ் எக்ஸ்ட்ரா ஒருபடி மேலேயே தான் இருந்தது. இப்போ உள்ள 2K கிட்ஸ் இந்த படத்தை பார்த்தாங்களா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? இப்போ உள்ள 2K கிட்ஸ்க்கு வந்து லவ்னா என்ன அப்படிங்கிறது வந்து இந்த படத்தை கண்டிப்பாக காட்டும். இப்போ உள்ள 2K கிட்ஸ்னால் இதுதான்டா லவ் புரிஞ்சுப்பாங்க. சீரியஸாக சொல்ல போனோம், இப்போ இருக்க 2K கிட்ஸை பற்றி தான் தெரியுமே லவ்னா எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 90s கிட்ஸுக்கு தான் தெரியும் லவ்னா என்னதுன்ட்டு. ஆனால் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா 2K கிட்ஸ் வந்து திருந்துவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே சேம் ஃபீல் தான், எப்போ பார்த்தாலும் இது வந்து சேம் ஃபீல் தான் உங்களுக்கு. அப்போ வந்து நான் டிவியில் வந்து நம்ம பார்த்துருக்கோம், பட் இருந்தாலும் டிவியில் பார்க்குறத விட இப்போ தியேட்டரில் பார்க்குறப்போ ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. கேடிவியில் நிறைய தடவை போட்டிருக்காங்க, நான் பார்க்கவே இல்லை. ஃப்ராங்க் பை ஃப்ராங்காக சொல்கிறேன், பார்க்கவே இல்லை. ஆனால் இப்போ பார்க்கும்போது இதை மிஸ் பண்ணிட்டோமோன்னு ஒரு ஃபீலிங்ஸ், பயங்கரமாக இருக்குது படம். அந்த லாஸ்ட் சீனாக என் பக்கத்து சீட்டில் எல்லோரும் உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த பையனோட சென்டிமெண்ட். பட் ஆனால் வேறு லெவல் கூப்ஸ் வந்துச்சுனாலாம் சத்தியமாக அழுதுட்டேன். பார்த்திபன் சார் வந்து ஒரு பைக் போயிட்டு இருப்பா தெரியுமா, சென்னையில் வந்து திருவான்மியூரில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட் லவ்வர் அவங்க பார்ப்பாங்க தெரியுமா, அந்த ஒரு மூமெண்ட்டு ப்ரோ வேறு லெவல் ப்ரோ சத்தியமாக. பார்த்திபன் வந்து ஃபஸ்ட்டு நந்திதா தாஸை வந்து ரோட்டில் அவங்க பையன் அடிபட்டு இருக்கிறப்ப பார்த்த அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப கண்ணிலேருந்து தண்ணி வர வச்சிருச்சு. ஸோ இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாம் இதான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேறு மூவிஸை பார்த்துட்டு ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துருக்காங்க. பட் நிஜமாவே வந்து அந்த காலத்தில் இந்த மூவியை முக்கியமாக பார்க்கும்போது லவ்னா என்ன, ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் ஏன் இந்த பழைய லவ் அவங்க கூட லைஃப்பில் தொடருது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்கணும், லவ்னா என்ன, வாழ்க்கை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியவங்க கண்டிப்பாக இந்த மூவியை பார்த்தே ஆகணும். அப்படி பார்த்தா கூட இப்போ நிறைய படம் வந்து பழைய படத்தெல்லாம் இப்போ ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அப்போ ட்ரெண்ட் ஆகாத படம்லாம் இப்போ ட்ரெண்டாக ஒரு காரணம் என்னென்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து அந்த மாதிரி ஏற்றுக்கிட்டாங்க. புரியுதுங்களா, இப்போ இருக்க பசங்க எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து ட்ரெண்டிங்கான ஒரு பசங்க தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு படம் கூட அவ்வளோவா ரீச் ஆகலை, இப்போ பார்த்திங்கன்னா மூணு படம் எங்கேயோ ரீச் ஆச்சு. மயக்கமான எடுத்துக்கோங்க, எவ்வளோ படம் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ இருக்கிறது அப்போ ரீச் இல்லை, பட் ஆனால் இப்போது அந்த படங்கள்லாம் ஓல்டு மூவிஸ்லாம் வந்து இப்போ பார்க்குறப்போ நிறையா ஒரு இது இருக்குது நமக்கு. ப்ரோ உண்மையில் ஒவ்வொரு சீனுக்கு அழுத, அதேமாதிரி வந்து அந்த ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்று வந்து தெரியுமா, ஒளியிலே தெரிவது தேவ், அந்த பாட்டு வர்றம்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. சீரியஸாக அதே பாட்டு வந்து ஓம் குத்தம்மா ஏன் குத்தம்மா லாஸ்ட் கிளைமேக்ஸில் வச்சாங்க பார்த்தீங்களா, அழுதுட்டோம். அஃப்கோர்ஸ் புரியல சார், வந்து பார்த்தா தானே தெரியும் அந்த மாதிரி நல்ல படங்களாக அவங்க வந்து பார்க்கணும். இன்றைக்கி யாருமே இல்லை பாருங்கள், 2K கிட்ஸ் யாருமே இல்லை பாருங்கள், வந்தவங்களாம் 90 கிட்ஸ் நம்ம தான் இருக்கும், வேறு 2K கிட்ஸ் யாரும் இல்லையே. அந்த டைமில் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஆனால் இப்போ பார்க்குற போது காதலோட இட்ஸ் வெரி நைஸ் டு ரீவாட்ச் இட், யூனோ த அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் நோ. காதல் எல்லாமே சூப்பர் ஆல் டைம். இல்லை அப்போ உள்ள மூவிஸ் ரொம்ப நல்லா இருக்கும், இப்போ உள்ள மூவிஸ் எதுவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ உள்ள மூவிஸ் பார்க்கலாம், எத்தனை டைம் போட்டாலும் பார்க்கலாம். தேவயானி கேரக்டர்லாம் சொல்லவே முடியாது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் பரவாயில்ல, இந்த அளவுக்கு அந்த காலத்துலலாம் எப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் திங்கிங் போச்சு. லாஸ்ட் சீன்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து பையனை விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க அம்மா அந்த பையனை விட்டுட்டு போகிறப்ப கூட ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு, அந்த சீன்லாம் அழுதுட்டேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல நிஜமாலையுமே, வேறு லெவலில் இருந்துச்சு, மனசை ரொம்ப டச் பண்ணிச்சு ப்ரோண்ணா. ஸோ அப்போ பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் ஃபீல் வந்து ஒரே மாதிரி தான், சேம் அந்த எமோஷன்ஸ் அந்த டியர்ஸ் எல்லாம் ஒரே இது தான். பட் அப்போ சின்ன ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் இப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் நிஜமாகவே அந்த ஃபீல் வந்து ஒரு படி எக்ஸ்ட்ராவாகவே தான் வந்து அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வெளியில் வருது, வெளியில் கொண்டு வருதே தவிர அப்போ பார்க்குறதுக்கும். ஸோ அது அந்த ஒரு ஃபீலிங்கை வந்து நம்மளால் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது, அதை ஃபீல் பண்ணால் தான் வி கேன் ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் இட். எல்லா இப்போ ஒரு படத்தில் வந்து எப்படி சொல்கிறது சீக்வென்ஸ்னா எங்கெங்கே என்னென்ன வேணுமோ கரெக்டாக அதை கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஆக்டிங் கற்றுக்கலாம், படம் வந்து பார்த்தா ஆக்டிங் நல்லா கற்றுக்கலாம், எந்த இடத்துல எப்படி இருக்கணும். புதுசாக இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு சினி ஃபீல்டுக்குள்ளே வரவங்க இதை பார்த்தா கற்றுக்கலாம். நிறைய ரீரிலீஸ் பார்த்துட்ருக்குறோம், அதில் எதுவும் நல்லாயிருக்கு பண்ணுறது சூப்பராக இருக்குது. கமலா சினிமாஸ் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க, எவ்வளோ நல்ல படம் பார்த்துட்டோம், இதுவும் நல்ல படம் தான், எல்லாம் நல்ல படம் மட்டும் தான் பண்ணுறாங்க, நல்லா இருந்துச்சு. ஓகே ஃபீல் குட் மூவி தான், அதான் 22 வருஷம் கழிச்சு ரீரிலீஸ் பண்ணுறாங்களே, அப்புறம் ஃபீல் குட் இல்லாமல் பண்ணுறாங்க, நல்லா இருந்துச்சு. நிறைய சீக்வன்ஸில் ஆக்சுவலாக ரொம்ப ஃபீல் பண்ணேன், நிறைய சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. 2K கிட்ஸ் வந்து ஏன் இந்த மூவியை பார்க்கணுன்னா இந்த ஒரு அன்பையோ இந்த ஒரு இதை வந்து அவங்க வந்து தே உடன்ட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட், இந்த காலத்தில் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த காலத்தில் குழந்தைங்க எப்படி இருந்தாங்க, அந்த கிராமத்தில் விளையாடுறது அதெல்லாம் இந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்கெல்லாம் வந்து லேப்டாப்போ இல்லை ஒரு
மொபைல் ஃபோன்லேயோ தான் தி அடிக்டட் பிளேயிங். அவங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறப்ப தே வில் கம் டு நோ நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய முன்ன நமக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் எப்படி அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணாங்க, எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தர் ஒருத்தரை அன்பாக அனுசரித்து எப்படி அவங்களோட லைஃப்பை கொண்டு போனாங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஆ ஓகே, மூவி சூப்பர், ஹார்ட் டச் அப். அதான் அவங்க ரிட்டன் கல்யாணம் ஆகி போகையில் திரும்பி ரிட்டன் அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் பார்க்கையில் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான சீன்ஸ். கூட்டமாக என் கூட்டமாக பார்த்து போகும்போது ஒரு வைப் இருந்துச்சு. அந்த வைப் வந்து நம்ம டிவியில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம தியேட்டரில் பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருந்துச்சு, இப்போவும் அந்த ஃபீல் இருக்கா? ஒருபடி மேலான ஃபீல் தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஃபீலை கொண்டு வந்தது விட எக்ஸ்ட்ராவே ஒருபடி ஒரு 10 மடங்கு வந்து அந்த ஃபீல் எக்ஸ்ட்ராவாக தான் கொண்டு வந்துச்சு. எக்ஸ்ட்ரா புரிய வச்சு தவிர இப்போ இருக்கிற 2K kids அந்த பாட்டெல்லாம் கேட்டாங்கன்னா அவங்க மீம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, அவங்க மீம்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த பாட்டெல்லாம். மீம்ஸ் போடுறாங்க இல்லையா, அதுக்கு இந்த பாட்டு யூஸ் பண்ணுறாங்க.